இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டில் வந்து பிளான்டட் அக்வாரியம் வந்து செட் பண்ணியிருந்தோம். அது எப்படி செட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம செட் பண்ண பிளான்டட் அக்வாரியம், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது வந்து நம்ம 1 வீக் முன்னாடியே வந்து செட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து 1 வீக் முன்னாடி வந்து நம்ம செட் பண்ண பிளான்டட் அக்வாரியம். இது வந்து செட் ஆகட்டும், அதாவது தண்ணி சர்க்குலேஷன்ஸ் வந்து 1 வீக் வந்து ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விட்டுட்டு வந்து போயிட்டோம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தேன். அதாவது ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணுற ஃபில்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டாப் ஃபில்ட்ரு வந்து அந்த வாட்டர் ஃபால் வந்து விழுகிற மாதிரி வந்து போட்டிருந்தோங்க. அது வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பவர் வந்து ரொம்ப கம்மி, அதாவது 5 வாட்டு தான் அது. ஸோ அது வந்து தண்ணியை வந்து சர்க்குலேஷன் வந்து பண்ணுறது ரொம்ப லோவாக இருந்திருக்கு. ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கலங்கிருச்சு. அது வந்து கொஞ்சம் பவராக இருக்கணும், ஏன்னா பெரிய டேங்க்னால கொஞ்சம் சர்க்குலேஷனுக்கு வந்து டாப் ஃபில்டர் வந்து 15 வாட்ஸ்னாலும் கண்டிப்பாக வந்து போடணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது தம்பி வந்து கடைக்கு வந்திருந்தா சொன்னால் அது லைட்டாக வந்து கலங்கியிருக்குன்னு, இன்னும் மீன் வந்து ஆட் பண்ணாததுனால மீனும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை செட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினான் தம்பி. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 மீன் மட்டும் ஆட் பண்ணு தம்பின்னு சொல்லிவிட்டு இம்போர்ட்டரில் வந்து கப்பீஸ் வந்து பேஸ்டலும் அது போக டம்போயரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இது வாங்கிட்டு அதுபோக வந்து ஸ்ட்ரெம்ப்பும் கொஞ்சம் ஜீப்ராஸும் வந்து எடுத்துக்கிட்டு அதுபோக பிளான்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்துச்சு. ஸோ அதுவுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு இன்னொருக்கு வந்து போனோம். தண்ணி வந்து பார்த்துருந்தேன், தண்ணி வந்து லைட்டாக வந்து மங்களாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து ஃபில்ட்ரேஷன் தான் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுபோக பிளான்ட்ஸுமே நல்லா வந்து க்ரோத் ஆகிருந்துச்சு, கொஞ்சம் நல்லா வந்து வாடலை எதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் வந்து பண்ணி வாங்கியிருந்தோம். இதை தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும், இந்த பெரிய டேங்க்குக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இது வீனஸில் வந்து வாங்கினது, இது 15 வாட்ஸ் டாப் ஃபில்ட்ரு. அதுபோக இதில் வந்து ஸ்பாஞ்சு எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம், ஃபில்ட்ரேஷன் ஸ்பாஞ்சு. அதுபோக நம்ம வந்து ஃபில்ட்ரு வந்து ஆகிறதுக்கு என்னென்ன வந்து சார்கோல் இந்த மாதிரி எது ஆட் பண்ணாலும் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரேஷன் வந்து நல்லாகும். இல்லை வந்து பைப் இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணுறதுனா எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். இதை வந்து நான் ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும், ஆனால் வந்து பெரிய டேங்க்குக்கு இதுதான் வந்து பெட்டராக இருக்கும், கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு வந்து பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இதை வந்து வாங்கினது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து அதை வந்து டேங்க் இருக்குல்ல, டேங்க்குக்கு மேலே டாப்பில் சைடாப்பில் இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பிளான்ட்ஸுமே கொஞ்சம் நட்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட்ஸ்னால் எல்லாத்தையும் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பிளான்ட்ஸ்னால் எல்லாத்தையும் வந்து நட ஆரம்பிச்சிங்க. இது வந்து CO2 வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்ப லோவாக தான் கன்சியூம் பண்ணும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் வந்து நார்மல் ஒயிட் லைட் வந்து போட்டாலே போதும், இது வந்து அழகாக வந்து வளரக்கூடிய பிளான்ட்ஸ் தான். இது வந்து சாயிலில் நார்மலாக வந்து நம்ம தண்ணிக்கு மேலே போட்டு வெளிச்சம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அழுகாது, ரூட் வந்து அழுகாது. அதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸாக தான் சூஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து எல்லாத்தையும் வந்து மெதுமெதுவாக வந்து நட்ட ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வேண்டானேன்னு சொல்லி சொன்னால், எதுக்காகனா நடுவில் வந்து கொஞ்சம் டாய்ஸு டிப் ஃப்ரூட்டு இந்த மாதிரி செட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போதைக்கு சுற்றி மட்டும் பிளான்ட்ஸ் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து பிளான்ட்ஸ் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிங்க. இதில் வந்து சாயில் வந்து நல்லா நம்ம நிறையா தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணோம்னா நல்லா வந்து ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர் வந்து பிடிச்சி வந்து வளரும், அதுபோக நல்லாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சாயில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம், 5 கிலோ சாயில். அதுபோக பிளான்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வந்து வரிசையாக வந்து அங்கங்கே சுற்றி சுற்றி வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நம்ம டாப் ஃபில்ட்ரு அதுபோக லைட்டுமே வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம், அதுபோக பேக்ரவுண்டுமே செட் பண்ணிட்டோம். சரி ஓகே அதுக்கடுத்து தண்ணி வந்து ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சைஃபான் பம்பை மேலே வந்து மேலே ஒரு குடத்தை வச்சு அதுலேருந்து தண்ணியை வந்து ஒரு கேரி பேக் வழியாக வந்து வச்சு வந்து உள்ளக்க ஆட் பண்ணோம். இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து கலங்காது. நம்ம நார்மல் சாயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டைரெக்டாக நம்ம சைஃபான் பம்பை வச்சு தண்ணி வச்சோம் அப்படின்னா தண்ணி பயங்கரமாக கலங்கும், அதுபோக செடியுமே வந்து பிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரி பேக் யூஸ் பண்ணி வந்து மெதுமெதுவாக வந்து ஆட் பண்ணுங்க. இந்த இது வந்து 2 குடம் அளவு தண்ணி வந்து பிடிக்குங்க, அந்தளவு பெரிய டேங்க்கு தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஆட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த தம்பி கூட நான் பேசிக்கிட்டு சும்மா இருந்தோம். அது மெதுமெதுவாக தண்ணி வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு வந்து பாருங்கள் நல்லா கிளியராக தான் இருக்குது தண்ணி. அதுக்கடுத்து மெதுமெதுவாக வந்து நிறைஞ்சிருச்சு, நிறைஞ்சதுக்கடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து ஃபில்ட்ரை வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரை வந்து போட்டு பார்த்தோம். அது ஃபில்ட்ரேஷன் வந்து நல்லா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து டாப் ஃபில்ட்ரு தானா, ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து போய் அங்கே வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ஆனதுக்கு அடுத்து அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பாருங்களேன் நல்லா ஃபோர்ஸ் வந்து இருக்குது, கீழே வந்து பிளான்ட்ஸ்னால் ரொம்ப ஆடாது, மேலே மட்டும் நல்லா வந்து ஃபோர்ஸ் வந்து இருக்குது. இப்போ லைட்னா வந்து செட் பண்ணதுக்கு அடுத்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா சாயில் வந்து அதிகமாக வந்து போட்டிருக்கோம், அதுபோக பிளான்ட்ஸுமே சூப்பராக இருக்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க.
எல்லாமே வந்து செட் பண்ணதும் ரொம்ப ஹாப்பி. அதுபோக ஃபில்ட்ரேஷனுமே நல்லா ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் போட்டதுக்கு அடுத்துமே தண்ணி வந்து நல்லா ஃபில்ட்ரு வந்து ஆயிரும். அதுபோக பிளான்ட்ஸுமே நம்ம அதிகமாக தான் நட்டு வச்சுருக்கோம். முன்னாடி மட்டும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து கம்மியாக வந்து வச்சுருப்போம். எதுக்காகனா அங்கே வந்து டிஃப்ரூட்டும் அதுபோக வந்து கொஞ்சம் ஏதாவது டாய்ஸ் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வச்சோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து ஃபிஷஸை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷஸை வந்து கொஞ்சம் தண்ணி டெம்பரேச்சருக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மேலே வந்து மிதக்கொட்டாச்சு. இதில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 4 ஃபிஷ் மட்டும் தான் ஆட் பண்ணி தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்ட்ரம்ப் வந்து ஒயிட் கலர் ஸ்ட்ரம்ப்பு இருக்குது, அதையும் வந்து கடைசி வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து ஒரு கப்பில் வந்து ஊற்றிக்கிட்டோம் எல்லா ஃபிஷஸையும் வந்து ஆட் பண்ணுறதுக்காக. அதில் வந்து ஒரு 4 ஜீப்ராவும் இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு வலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. பாருங்களேன், ஆட் பண்ணதுக்கடுத்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபிஷஸ்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தலை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. அது கீழே வந்து பேச்சு அப்படின்னா அதுக்கு கரெக்டாக இருக்குது, ஏன்னா பிளான்ட்ஸ்னா இருக்கா. ஸோ அதனால் வந்து அதுக்கு சூப்பராக பிடிச்சிருந்துக்கு. அதுபோக வந்து ஸ்ட்ரம்ப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. எதுக்குன்னா ஸ்ட்ரம்ப் வந்து அங்கங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சா, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுபோக நம்ம பேஸ்டல், ஹெச்பி பேஸ்டல், அதுபோக வந்து டம்போ இயர், இதுனா வந்து தனியாக ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. ஏன்னா அது வந்து யூனிக்காக இருந்துச்சு அந்த இதுக்கு. இப்போ பாருங்களேன், ஸ்டம்ப் வந்து அங்கங்கே ஓடும் பாருங்கள். பிளான்ட்ஸ் வந்து பார்த்தனையுமே அதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டு தெரியுது. பாருங்கள், அது ஓடுற ஓடி ஓடி அங்கிட்டங்கன்னு சுற்றுதுங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னும் கலர் ஸ்டம்ப் தான் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். கலர் ஸ்டம்ப் வந்து அதுக்கு அடுத்த வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுபோக நியான்டெட்ரா, அதுபோக வந்து விடோ, இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து ஆட் பண்ணதுக்கடுத்து வந்து ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ஃபிஷஸும் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுபோக வந்து ஸ்டம்ப் வந்து அங்கங்கன்னு போடுறதுனா பார்க்க நல்லாயிருக்கு. இன்னும் கலர் ஸ்டம்ப் தான் வச்சுருந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி ஓகே, இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக வந்து சாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியானதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா அப்படி தண்ணி வந்து அடிக்கொறுக்க வந்து கலங்காது, ஸோ அதாட்ட இருக்கும். ஸோ அதனால தான் பிளான்ட்ஸ் வந்து கலர் கலர் பிளான்ட்ஸாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னும் வித்தியாசமான பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிளான்டட் அக்வாரியம் வந்து செட் பண்ணதே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த தம்பிகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டுக்கு வந்து போய் அங்கே வந்து பிளான்டட் அக்வேரியம் வந்து செட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். அந்த தம்பி வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே. அந்த தம்பி பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி. அவங்க வீட்டுக்கே வந்து போய் தான் செட் பண்ணுமா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க, வந்து நம்ம செட் பண்ணுறதெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளான்டட் அக்வேரியம் வந்து செட் பண்ணது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.